வணக்கம். ஹைனஸ்கோப் சேனலுக்காக கலைமணி. நம்ம குரு நம்ம சேனலில் தொடர்ந்து சித்தரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று குதமை சித்தரை பார்த்தோம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சித்தர் தேரையர். இந்த தேரையர் பிறக்கும் பொழுதே ஊமை. இவர் பிராமண குலத்தில் பிறந்தவர். அதாவது பாலாற்றின் வடக்கு கரையில் இருக்கிற திருமலைச்சேரி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்கிறார். அவருடைய தந்தையார் பெயர் நம்பூபதி. இவர்கள் பிராமண குலத்தவர் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு ஆதாரமாக போகர் எழுதிய சப்தகாண்டம் என்ற நூலில் 5942 பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கருவூராரினுடைய வாதகாவியம் என்ற நூலில் 621 பாடலை உறுதி செஞ்சிருக்கிறார். அப்போது தேரையர் என்பவர் ஒரு பிராமணர் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இந்த தேரையருக்கு ஒரு முற்பிறப்பு உண்டு. ஏற்கனவே நம்ம ராமதேவ சித்தர்னு பார்த்துருக்கோம். அந்த ராமதேவர் மருத்துவத்துறையில் அரேபிய நாடுகளுக்கெல்லாம் சென்று யாக்கோபாக மாறி சில மருத்துவத்துறையத்தை தந்தார்னு சொல்லியிருக்கோம். நம்மளுடைய முன்னாள் பதிவில் சொல்லியிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க ராமதேவ சித்தர் வரலாறுல அந்த எபிசோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த ராமதேவர் தான் இப்போ தேரையராக பிறந்திருக்காரு. இதை சொன்னது யாரு? ஔவையார். சரி, நம்ம கதைக்கு வருவோம். இப்போ தேரையரோட பேர், ஆரம்ப அவர் பேர் வந்து தேரன். இவர் நம்பூபதி அவருக்கு ஒரு 5 ஆகும் பொழுது அவருடைய தந்தையார் நம்பூபதி கூரம் என்ற ஊரில் தர்ம சௌமியர் அப்படிங்கிற ஒரு புத்த துறவி குருகுலத்தை வச்சு மருத்துவம் கற்றுக் கொடுத்துட்ருக்கார். அங்கே போய் தேரனை கொண்டு போய் அந்த நம்பூபதி குருகுலத்தில் விடுறார். அங்கே மருத்துவ படிப்பை கற்றுக்கிறார். மருத்துவ படிப்பை ஆரம்பத்தில் கற்றுக்கிறாரு. சாஸ்திரம் கற்றுக்கிறாரு, புராணங்கள் கற்றுக்கிறாங்க. அப்போனா புராணம் சாஸ்திரம் சொல்லி கொடுப்பாங்க. மருத்துவத்தை கொடுத்துருக்குறாரு, யோக நிலையை கற்றுக் கொடுக்குறாரு, தியான நிலையை கற்று. 5 போதே மிக அருமையாக அதை கற்றுக்கலாம். ஆனால் இயற்கையிலே ஊமை. இந்த தர்ம சௌமியரை ஔவையார் சந்திக்கிறாங்க. ஔவையார்கிட்ட அந்த தர்ம சௌமியர் இந்த பையனை பற்றி சொல்கிறாரு. சொன்னதையுமே இவருக்கு ஒரு நல்ல குரு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தர்ம சௌமியர் ஃபீல் பண்ணுறாரு. ஒரு நல்ல வளர்கிற மாணவனுக்கு இன்றைக்கி நல்லாசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் செய்வாங்க. நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்க வரும் ஆரம்பனே எங்கேயாச்சும் மிக நம்பரை விட சிறப்பாக சொல்லக்கூட ஆசிரியர் இருந்தால் அவர்கிட்ட சேர்த்து வர தான் நினைப்பாங்க. அதைத்தான் நினைத்தார் அந்த தர்ம சௌமியர். இப்படி சூழலில் பொதிகை மலையில் அகத்தியர் தவநிலையில் இருக்கார். இப்போ இந்த பொதிகை மலை இருக்கும்போது அவருக்கு உதவிக்கு ஆள் இல்லை, ஒரு சீடன் வேணும். இப்போ சீடனை தேடி அப்படியே இந்த ஊர் பக்கத்து ஊரில் கீழே வர்றாரு. எங்கே வர்றாரு? அந்த கூரம் அந்த பகுதியும் திருமலைச்சேரி பகுதிக்கு வர்றாரு. வரும்போது அகத்தியரை ஔவையாரை சந்திக்கிறார் அகத்தியர். அந்த தர்ம சௌமியரை சந்திக்கிறார். இப்போ அவர் சொல்கிறாரு, அகத்தியர் சொல்கிறாங்க, அப்போ தான் சொன்னேன் இந்த ராமதேவோட முற்பிறப்பை சொல்லி இவன் மருத்துவத்தில் சிறப்பாக இருக்கான், நல்ல அறிவாளி, ஆனால் ஊமை, இவரை நீங்கள் சீலனாக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஔவையார் கேட்க தேரனை அகத்தியர் சீலனாக சேர்த்துக்கிறார். சீலனாக சேர்த்து கூட்டி போயிட்டார். கூட்டி போனால் அவனுடைய நுட்பமான அந்த மருத்துவ அறிவு, அந்த மூலிகைகளை பயன்படுத்தும் விதம், இதையெல்லாம் பார்த்து அகத்தியரையே கொஞ்சம் அசந்து போகிறார். இந்த சூழ்நிலையில் பாண்டிய மன்னன் கூழ் விழுந்து போய் இந்த முதுவே கூணாகி போச்சு. வரலாற்றில் இருக்கிற கூன் பாண்டியன் அல்ல இவர், வேற கூன் பாண்டியன். இந்த கூழ் வழி தாங்காமல் அவதி விட்டுருக்கிறார். அப்போ அகத்தியருக்கு ஓலை போகிறது. ஓலை போகும்போது அகத்தியர் தன் சீலனை கூட்டி கொண்டு தேரனை கூட்டிக்கிட்டு அங்கே வர்றார். வந்ததுமே அகத்தியர் மூலிகைலாம் சொல்கிறாரு, எப்போ அதை சார் பிள்ளைகள்லாம் பிரிஞ்சிரு, இந்த காய்ச்ச அந்த தனித்தனியாக சாரை பிழிஞ்சி வச்சிரு, எதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வச்சிரு, எண்ணெயை போட்டு காய்ச்சின்னு பெரிய கொப்பரில் காய்ச்சிக்கிட்டுரு,
நான் அரசனை பார்த்து வரட்டு அரசனை பார்க்க போகிறேன். இப்போ இவன் என்ன பண்ணுறான், தேரன் சின்ன பையன் 5-6 வயசு ஒரு கொப்பரில் போட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கான் எங்கே அரண்மனை பின்புறத்தில். அந்த இதான் ராஜாக்கள்லாம் வந்து உடம்பு தெரியலாம் வாதம்லாம் வலிச்சுக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் தேய்க்கிறோம் அந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கான். காய்ச்சிக்கிட்டுனா குபு குபு குபுன்னு வேகுது. மேலே ராஜா பயன்படுத்துகிற இந்த பல்லக்கு, அப்படி வளைஞ்சி வைத்த ராஜா போகும்போது பல்லக்குலாம் வச்சுருப்பாங்களா, மூங்கில் போட்ட பல்லக்கு அந்த மேலே அந்த காய்ச்சி இருக்க மேலே இடத்துல பலனில் போட்டிருக்காங்க. இப்போ அப்படியே அந்த ஆவி போக 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 அந்த எண்ணெய் தைல எண்ணெய் அப்படியே பறந்து 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 பழுது அந்த மூங்கில் மேலே பழுது, மூங்கில் மேலே பழுது, பட்டு 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 வளைஞ்சிருந்த மூங்கில் நேராக நிமிர்கிறது. இதை பார்க்குறான் தேரன்கள் அந்த 5-6 வயசு பையன். பார்த்தையுமே என்ன பண்ணால் அடுப்பணி பாட்டிவிட்டான். அகத்தியர் சொல்லிட்டு போனார், டே இது எரிச்சிக்கிட்டேரா, நான் வந்தரண்டு போகிறாரு, ராஜா பாட்டு வந்தரண்டு போகிறாரு, இவன் நிப்பாட்டிவிட்டான். நிப்பாட்டிலையுமே அரசர்கிட்ட சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டுருங்க, நீங்கள் வாங்க. இப்போ நம்ம இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணிக்கிறாங்கள்ல அந்த பேட்டர்ன், வாங்க எனது கொண்டு வந்தாச்சு. வந்தால் அடுப்பணி பாட்டி விட்டான். ஐயோ இது பதம் இன்னும் என்ன ஆச்சரியம் தெரியலன்னு அப்படியே முறைக்கிறார். யாரை தேரலை முறைக்கிறார், ஊமை பேச தெரியாது. அப்படியே அவன் என்ன சொல்கிறான், தேரன் கையை மட்டும் காட்டுறான் மேலே, மேலே வளைந்த பல்லக்கின் மூங்கில் நிமிர்ந்திருக்கிறது. அப்படியே தேரனை பார்க்குறார் அகத்தியர், உங்ககிட்ட இவ்வளோ மருத்துவ விஷயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அதை உண்மையாக நிரூபிச்சிட்டியாடா அப்படின்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை பாண்டிய மன்னனுடைய முதுகில் தலைவரார் 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 கூர் நிமிர்ந்து போகுது. நிமிர்ந்ததையுமே அவன் சாஸ்தாங்கமா அகத்தியர் காலில் விழறான், சுவாமி என்னை காப்பாத்திட்டீங்க. ஒரு நல்ல குருவுக்கு அடையாளம் சிஷியனை தட்டி கொடுக்கறது தான். அப்ப உருவ போனவர், அரசே இதுக்கு நான் காரணம் அல்ல, பாருங்க ஒரு நல்ல குருவினுடைய அடையாளம் அதுதான், இதுக்கு நான் காரணம் அல்ல, என் சிஷியன் தேரன் தான் காரணம். ஒரு 6-5-6 வயசு பையனை காட்டுறாரு. பார்த்தையுமே பாண்டியம்மன் கொஞ்சம் கூட யோசிக்கிறது அப்படியே சாஸ்திரம், ஏன்னா அவனோட அந்த நோயை வந்து வலி தாங்க முடில, நிமிர முடில, குடிய முடில, சாப்பிட முடில, பார்க்கும்போது சாஸ்தாங்கமாக வணங்குறாரு. வணங்கினார், அப்படியே தேரனை கூட்டிகிட்டு தன்னுடைய குடிலுக்கு வர்றார். தன்னுடைய மருத்துவ அறிவெல்லாம் சொல்லித்தர்றார். இன்னும் மேலும் மூலிகளெல்லாம் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கார், சொல்லி தந்துக்கிட்டு இருக்கார். இந்த சூழ்நிலை தான் திருவள திறனாக்கியார் என்ற சங்க புலவருக்கு நெடுங்கால் நீண்ட தலைவலி. என்னன்னே தெரியல. இப்போ அங்கேருந்து ஒரு ஓலை வருது, திருநாக்கியர் சொல்கிறாரு, அனுப்பிச்சு ஒரு பையன் வர்றாங்க வசீலன் வந்து, சுவாமி சுவாமி ஐயா எங்கள் ஐயாவுக்கு ஒரே தலைவலி, தூங்க முடில, ஒன்றும் பண்ண முடில, அவர் உங்களை உடனே வர சொன்னான்னு சொல்லி இப்போ தேரனை கூட்டி போகிறார். கூட்டி போனால் தன்னுடைய வித்தையால் தன்னுடைய யுத்தியால் அவர் பார்க்குறாரு கபாலத்தை மண்டை உள்ள ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அன்னைக்கே அறுவசிச்சிருந்திருக்கு சார், அன்னைக்கே அறுவசிச்சிருந்திருக்கு, அகத்தியர் தெளிவாக சொல்லியிருக்காரு அதை. இப்போ கபால மண்டை ஓட்டை திறக்கிறார். கபால மண்டை ஓட்டு திறந்தால் உள்ள மூளையில் ஒரு தேரை உட்காந்துருக்கு. இப்போ டக்குன்னு என்ன பண்ணார் அகத்தியர், ஒரு இடுக்கி எடுத்து லைஸாக புளிக்க போனார். பிடிக்க போனதுக்கப்புறம் இந்த இருக்கான குழந்தை இப்போ ஒரு 5-6 வயசு அப்படியே போகுது. பார்த்தீங்கன்னா அப்படியே அகத்தியர் கையை பிடிக்கலாம், சுற்றி எல்லாருமே இருக்காங்க. அகத்தியர் தான் சீனியர், அகத்தியருக்கு தான் மருத்துவ அறிவு தெரியும்னு நம்பிக்கிட்டு இருக்க காலகட்டம் அது. இன்னைக்கு நான் ஒரு ஆள் செய்ய போய் ஒரு சிஷியர் தழுத்தாருன்னா பலார்னு அலைஞ்சிருவான். எனக்கு அறிவு சொல்றியா, எனக்கு அறிவுல சொல்றியான்ட்டு. ஆனால் அகத்தியர் செய்யலை. என்னன்னு கேட்டார், அவன் ஊமை ஊமையாக இருக்கான், அவன் எப்படி சொல்லுவான். பார்த்தா கையை பிடிச்சதுமே அகத்தியர் புரிஞ்சுக்கிட்டார், இவனுக்கு விஷயம் தெரியும், மருத்துவ குலத்தை தெரிஞ்சு வச்சிருக்கான், இவன் பிறவியிலே மருத்துவன். ஏனென்றால் அவன் ராமதேவனுடைய முற்பிறப்பில் இப்பிறப்பில் ராமதேவனுடைய பிறப்பு. ராமதேவன் மருத்துவ குலத்துக்குலாம் அதிபதி, துபாயெலாம் போயிட்டு அரேபிய நாட்டில் போய் தெரிஞ்சுட்டு வந்தார். இப்போ பார்த்தார் அகத்தியர் கோவப்படல, அப்படியே சிரித்தார். என்ன என்ன கேட்டார், அப்படியே வந்து கையை கூப்பி அப்படின்ட்டு ஓடுறோம். எங்கே ஓடுறான், போய் ஒரு குண்டான் நிறையா தண்ணி எடுத்துகிட்டு வர்றேன், தண்ணி எடுத்துகிட்டு வர்றான்.
இப்போ அக அந்த இடிக்கையை விட்டு மூளை விட்டா மூளைக்குள்ள போயிருங்கிறது தான் இவனோட எண்ணம். அப்போ தேரையை பிடிக்க முடியாது, தேர சக்கு சக்குன்னு தாகும். பார்த்துக்கலாம், இன்னைக்கு நம்ம இந்த கிராமத்தில் பனை ஓலை போட்ட வீட்டுக்குள்ளே இருக்கும் தேரை, அதுதான் தேரை. தவளை மாதிரியே இருக்கும். அது தேரைங்கிறது எப்படி இருக்கும்னா, உருவத்தில் தவளை மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் உழம்பு சின்னதாக இருக்கும். அது நீங்கள் இந்த பனை ஓலை போட்ட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் போச்சுன்னா அது இருக்கும், அதுதான் தேரை. அது சக்கு தாகுச்சுன்னா அப்படியே ஜங்குன்னு அங்கே தாகும். இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே புத்திசாலித்தனமாக அந்த தண்ணியை கொண்டு வந்து கலக்கிறான், தேரை பார்க்குற மாதிரி, தேரை பார்க்குற மாதிரி கலக்கிறான். சக்குன்னு அங்கே தண்ணிக்குள்ள முடியும். பார்த்தாரு அகத்தியர், அத்தனை பேரும் அப்படியே விரும்பாச்சு போட்டான், அசந்து போகிறான். நல்லா இவனுக்குள்ள இவ்வளோ பெரிய நுட்பமான ஒரு விஷயம் இருக்கா, பார்க்குறாரு தேரையர். அப்படியே திறனாக்கியரை அந்த கபாலத்தை மூடி அதுக்கான பச்சரிகளை விட்டு மூடி வைக்கிறார். திறனாக்கியர் குணமடைகிறார். திறனாக்கிற தேரலை பார்க்குறார். ஏன்னா அவர் வந்து இவர்தான் பிற்காலத்தில் தொல்காப்பியம்னு எழுதின தொல்காப்பியர். தொல்காப்பியர்னு பேர் வச்சதே அகத்தியர் தான். அவருடைய மருத்துவ நூலில் தெளிவாக சொல்லியிருக்கார். அவர் பெரிய கவிஞர் இல்லையா, பெரிய எழுத்தா. தொல்காப்பியம்னா இது உலகத்துக்கே அதுதானே. அப்படியே தேரனை பார்க்கார், நீவில் வாழ்கன்னு வாழ்த்துறார். இப்போ இதை பார்த்த அகத்திய முனி என்ன நினைக்கிறாரு, சரி இவனுக்கு நிதர்சனமான சித்தனாயிட்டான், மருத்துவம் தனியாக இருக்கு, நீ தனியாக நீ இனிமே நீ செயல்படு, மக்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு ஆசி வழங்கி அன்னைக்குத்தான் இறைவனை வேண்டி சாஸ்தாங்கம் சிவபெருமானை வேண்டி ஒரு ஆசி வலிக்கிறார். என்ன வலிக்கிறார் தெரியுங்களா, என் சிஷியனான இவ்வளோ அறிவுகள் வந்த இவனுக்கு பேசும் வாய்ப்பு கொடு இறைவா, பேசும் வாய்ப்பு கொடு, இவனுடைய உதவி இந்த மக்களுக்கு வேணும், அதுக்கு நீ தான் அழகணும் அப்படி ஆசி வைக்கிறாரு தேரையன் பேசுகிறான். என்ன ஒரு விஷயம் பாருங்க, அழகாக பேசுகிறான், சுவாமி குருவே நீ சரணன் காலத்தே சாஸ்தாங்கம் உழுவுறார், தேரனாக இருந்த நீ இன்றையிலிருந்து தேரையன் நான் மாறுறார். அப்படியே ஆசி வழங்குறார், நீ இனிமே தனியாக செயல்படு என்று சொல்கிறார். அப்படியே வர்றார், நாகமலை என்ற மலையில் வந்து அமர்கிறார். நன்றி நண்பர்களே, இதனுடைய அடுத்த பதிவை நாளை சந்திப்போம்.